என்ன முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஒண்ணு காலமான காந்திராஜ் என்பவரின் மனைவி திருமதி ரஞ்சிதா என்பவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ரெண்டு, மேற்படி பாதிக்கப்பட்ட ரஞ்சிதா என்பவருக்கு வீட்டு மனையுடன் கூடிய தொகுப்பு வீடு கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மூணு, மாண்புமிகு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து நிவாரணத் தொகை பெற்றுத் தருவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நாலு, வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிவாரணத் தொகையினை உரிய காலத்திற்குள் பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நாலு முடிவுகள் தான். இதை யாராரு கையெழுத்து போடணும்னு சொல்லிருந்தா வருவாய் கோட்டாட்சியர் அவர் கலந்துகிட்டாரு, அவர் போட்டுருவாரு. கூடுதல் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர் போட்டுருவாரு. காவல் துணை கண்காணிப்பாளர் அவர் போட்டுருவாரு. வருவாய் வட்டாட்சியர், அடுத்து சாத்தூர் 18 பட்டி தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு தலைவர், அடுத்து இருக்கன்குடி ஊராட்சி மன்ற தலைவர், ஊர் முக்கியஸ்தர்கள், தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம், இருக்கன்குடி பாதிக்கப்பட்ட நபரின் குடும்ப உறுப்பினர்கள் இத்தனை பேர் கையெழுத்து போடணும். காப்பி உடனே கொடுத்துறாங்க, போட்டு சீல் போட்டு கொடுத்துருவாங்க. ஏய் அமதி, எல்லாம் ₹6,00,000 அதுக்கடுத்து இந்த எஃப்ஐஆர் எல்லாம் போட்டா வச்சு கொடுத்த உடனே அது மீதி 6,00,000 கொடுத்துருக்காங்க. டெத் சர்டிபிகேட் அடுத்து கேட்பாங்க, லீகலாக சரி வாரிஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம தான் பார்த்துருக்கோம். இருந்தாலும் பேசுங்க லோக்கலில். நான் சொல்கிறேன் அவங்களுக்கு நம்ம லீகலாக எடுத்து கொடுத்தாலே அவங்க படிச்சது ரெண்டாவது அவங்க எதுல வேக்கன் போயிருக்கு பார்த்துட்டு பேப்பர் மட்டும் இருந்தா இருக்கு நாங்க என்ன முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஒண்ணு காலமான காந்திராஜ் என்பவரின் மனைவி திருமதி ரஞ்சிதா என்பவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ரெண்டு, மேற்படி பாதிக்கப்பட்ட ரஞ்சிதா என்பவருக்கு வீட்டு மனையுடன் கூடிய தொகுப்பு வீடு கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மூணு, மாண்புமிகு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து நிவாரணத் தொகை பெற்றுத் தருவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நாலு, வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிவாரணத் தொகையினை உரிய காலத்திற்குள் பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நாலு முடிவுகள் தான். இதை யாராரு கையெழுத்து போடணும்னு சொல்லிருந்தா வருவாய் கோட்டாட்சியர் அவர் கலந்துகிட்டாரு, அவர் போட்டுருவாரு. கூடுதல் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர் போட்டுருவாரு. காவல் துணை கண்காணிப்பாளர் அவர் போட்டுருவாரு. வருவாய் வட்டாட்சியர், அடுத்து சாத்தூர் 18 பட்டி தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு தலைவர்,
அடுத்து இருக்கன்குடி ஊராட்சி மன்ற தலைவர் ஊர் முக்கியஸ்தர்கள் தேயந்திரகுல வேளாளர் சமுதாயம் இருக்கன்குடி பாதிக்கப்பட்ட நபரின் குடும்ப உறுப்பினர்கள் இத்தனை பேர் கையெழுத்து போடணும். காப்பி உடனே கொடுத்துறாங்க, கோர்ட்டு சீல் போட்டு கொடுத்துருவாங்க, கொடுத்துறாங்க. என்ன போட்டிருக்காங்க? முன்பகைன்னு போட்டிருக்காங்க, முன்பே கிடையாது. அதுவும் போக அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு, அரெஸ்ட் பண்ணியாச்சு. எந்த மாதிரி விஷயத்தை போட்டிருக்காப்ல? முன்பகை தலைமறைவு போட்டிருக்காங்க, போட கூடாத. முன்பகை எந்த பத்திரிகை போட்டது? தந்தி. தந்தி தந்தியா? இல்ல அந்த மாதிரி தந்தியோட அந்த தலைமையில வந்து போய் முற்றையிடணும். பெரிய கலவரம் வரும். இந்த ரொம்ப தேவையில்லை. எங்க ஊர்ல நிறைய உயிரை இழப்பீடு வரும். அவங்க வந்து வந்து சண்டை போடுறாங்க, ஊரை பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு பிடிக்காத பட்சத்துல இவங்க தூண்டுதல் பண்ணி மாடேசத்தை செய்ய வந்தது. இவங்களை செஞ்சு இது பண்ணி தூண்டுதல் போறாமே ராமூர்த்தி. அவர் யாரு? இது வந்து பூரா காவல்துறை மறைக்குது. ஆமா, உண்மையை சம்பந்தம் எங்களுக்கும் அவங்களுக்கும் இல்லைய பிரச்சனை இருக்கு. இதுல வந்து இவன் ராமூர்த்தி இன்னொன்னாகிறேன், அப்ப நீங்க விட்டு கொடுக்காதீங்க. ஆமா, இதுல நீங்க செய்யுங்க, உங்களுக்கு எவ்வளவு. ஆனா அது உண்மை இப்ப வந்துருச்சு, வந்துருச்சு. அவன் தான் செய்ய சொல்லிருக்கான் ராமூர்த்திங்கிறவர் தான். அதுக்கு முழுக்க ஆமா, அவன் தான் இதை வந்து அப்படியே மூடி மறைக்கிறாங்க. ஆமா, இந்த பிரச்சனை எதனால முதல்ல இருந்து ஆரம்பிச்சு ஏதாவது தெரியுமா? சார், இவங்க பண்ற ஊழலை வந்து அவன் கண்டுபிடிச்சு சொல்றான். இவங்க பண்ற ஊழலை அவன் கண்டுபிடிச்சு சொல்றான், இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்றான். அதனால அவனுக்கு இவங்களுக்கும் பகையா இருக்கு. மொத்தத்துக்கு அவங்க யாரும் நேர்மையா இருக்க கூடாது. நேர்மையாலே உள்ளூர் கோயில் நிர்வாகத்துக்கே மரம் பிரச்சனை கோயில் நிர்வாகத்தில. இப்ப கடைசியில அவங்க வந்து உயிரவே கொண்டுட்டாங்க. இதுக்கு எங்க ஊர் கோயில் நிர்வாகம் முழு உண்மை. இதுக்கு நத்தப்பட்டி சப்போர்ட். நத்தப்பட்டிக்காரங்களும் கோயில் நிர்வாகம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. எங்க ஊரை பழி வாங்குறாங்க. அவர் வந்து சமுதாயத்தை உழைக்கிறாப்ல,
இவ ஊருக்குள்ளேயே இருக்கு ஊருக்குள்ளேயே ஒரு கடை கொடுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு அவர் வந்து அடிச்சு விடுறாப்புல மண்டையில அண்டையில அடிச்ச மாயை வந்து இப்ப மத்தான செஞ்சு விட்டான் இதுதான் ஜாமான்.